மதுரையில் ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் போக்குவரத்து பணிமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களுக்கான 76 மாத கால DA அகவிலைப்படி வழங்காததை கண்டித்து ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் மதுரை பைபாஸ் சாலையில் உள்ள போக்குவரத்து பணிமனையை முன்பு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற அமைப்பு அதன் சார்பில் தேவராஜன் தலைமையில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கடந்த 2015 முதல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை வழங்கிட வேண்டும், ஒப்பந்த அடிப்படையில் ஓய்வூதியம் மாற்றியமைக்க வேண்டும் என 2020 முதல் இறந்த மற்றும் தன் விருப்ப ஓய்வு பெற்றவர்களின் பண பலன்களை வழங்கிட வேண்டும் என கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் நல அமைப்பினுடைய மாநில நிர்வாகிகளினுடைய கூட்டம் 16 சென்னையில் நடந்ததை ஒட்டி இந்த அரசு வந்து 100 ஓய்வு பெற்ற தொழிலாளினுடைய அனைத்து பிரச்சனையும் தீர்க்கப்படும் என்று கூறி தேர்தல் பரப்புரையில் கூறியிருக்க இன்றைய முதல்வர் 8 இதுவரை எந்த பிரச்சனையும் தீர்க்கப்படாமல் இருப்பதால் நாம் உடனடியாக ஒரு போராட்டத்துக்கு திட்டமிட வேண்டும் என்ற முடிவின் அடிப்படையில் 7 மண்டலங்களுடைய மேலாண்மை இயக்குநர் அலுவலகங்களில் இன்று முற்றுகை போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாக மதுரையிலும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தின் வாயிலாக அரசுக்கு தெரியப்படுத்ததெல்லாம் 2015 நவம்பர் முதல் ஜனவரி வரை 75 அகவிலைப்படியை உடனடியாக உயர்வு அகவிலைப்படியை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் 2020 மே மாதம் முதல் மரணமடைந்த தன்விருப்பு ஓய்வில் சென்ற தொழிலாளிகளுக்கு ஓய்வு கால பணப்பலங்களை வழங்க வேண்டும் என்றும் மருத்துவ காப்பீடு திட்டத்தை மற்ற துறையில் இருப்பது போல் இந்த போக்குவரத்து துறையிலும் நாங்கள் பணம் செலுத்த தயாராக இருக்கிறோம், நீங்கள் அமல்படுத்துவதற்கு ஏன் காலதாமதம் செய்கிறீர்கள் என்ற கோரிக்கையோடும் தேர்தல் வாக்குறுதியில் கூறியது போல் புதிய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும் பல இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று மாநிலம் முழுவதும் 7 மையங்களில் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு மேலும் அரசு காலந்தாழ்த்தினால் வரும் மார்ச் மாதம் பட்ஜெட் கூட்டம் நடக்கும் பொழுது மீண்டும் 2017 மார்ச் மாதத்தில் 16 28 வரை தொடர்ந்து என்னுடைய வங்கிக் கணக்கில் இன்று ஓய்வூதியம் வர வைக்கப்படுகிறதோ அன்று கலைந்து செல்வோம் என்று ஒரு காத்திருக்கும் போராட்டத்தை நடத்தியது போல் மீண்டும் ஒரு போராட்டம் நடத்துவதற்கு இந்த அரசு வழிவைக்க வேண்டாம் என்று தமிழக முதல்வரை கேட்டுக்கொள்கிறோம். உடனடியாக இந்த போராட்டத்தின் வாயிலாக முதல்வர் அவர்கள் 86,000 போக்குவரத்து தொழிலாளினுடைய ஓய்வூதிய பிரச்சனையை தீர்க்க வேண்டும். 2010 முன்பாக இது நான் கூறியதல்ல, அவரே கோயம்புத்தூரில் விடியல் பரப்புரையில் கூறியிருக்கிறார். 10,000 ஓய்வூதியம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மருத்துவத்துக்கு 4,000 வரை செலவழித்திருக்கிறார்கள். 10 விலைவாசிக்கு தகுந்த அகவிலைப்படி அவர்களுக்கு பெறவில்லை. நான் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் முதலில் கவனிக்க வேண்டிய ஒரு துறை இந்த துறையாக இருக்கும் என்று சொல்லியதை நான் நம்புகிறோம். வாக்குறுதியை நிறைவேற்ற முதல்வர் உடன்